வணக்கம். டெக்சிலா அமெரிக்கன் யூனிவர்சிட்டி வந்து சவுத் அமெரிக்கன் காண்டினென்ட் கயானாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இட் இஸ் அ ட்ராபிக்கல் கண்ட்ரி. இங்கே கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட கேரளா கோயம்புத்தூர் அந்த மாதிரி இருக்கும். மழை அடிக்கும், வெயில் அடிக்கும். ஸோ இங்கே பீப்புள் பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் மைக்ரேட்டட் இண்டியன்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. அண்ட் தே ஸ்பீக் இங்கிலீஷ். இது திஸ் இஸ் அன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. இங்கே கேம்பஸ்லேயும் வந்து எஜுகேஷன் மோட் வந்து இட் இஸ் இன் இங்கிலீஷ். டெக்சிலா அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் டவுனில் ப்ராவிடன்ஸில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. கேம்பஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது. நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் ஹோட்டல் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது. அங்கே எல்லாமே கிடைக்கும் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில். நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு ஜிம் இருக்குங்க. அண்ட் கேம்பஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா ஹைவேஸ்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேம்பஸ் இருக்குது. கேம்பஸ் வந்து 5 ஏக்கர்ஸில் இருக்குதுங்க. 1.5 ஏக்கர்ஸில் பில்டிங் இருக்குது. 2 பிளாக்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அண்ட் ஈச் பிளாக்ஸ் வந்து 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அண்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து 14 கிளாஸ் ரூம்ஸ், ஃபுல்லி ஏர் கண்டிஷன்ட். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் பார்த்திங்கன்னா 100+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அக்காமடேட் பண்ண முடியும். அண்ட் கிளாஸ் ரூம்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது, டிவி மானிட்டர்ஸ் இருக்குது. ஏன் ப்ரொஜெக்டர்ஸ்னால் பிகாஸ் ஆல் த லேர்னிங் இஸ் த்ரூ த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸு. ஸோ அதனால ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அண்ட் லேப்ஸ், கம்ப்யூட்டர் லேப்ஸ், 6 லேப்ஸ் இருக்குது. நம்ம ஃபுல்லி எக்யூப்ட் லேப்ஸ் நம்மளுக்கு வந்து 6 இருக்குதுங்க. அண்ட் கம்ப்யூட்டர் லேப் பார்த்திங்கன்னா இட் இஸ் ஏர் கண்டிஷன்ஸ். வி ஹாவ் அபவுட் 140+ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் தேர். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸும் வந்து இட் இஸ் ஆன்லைன் எக்ஸாம்ஸ். அண்ட் இலேர்னிங்ஸ் வந்து நிறையா நம்ம இங்கே இருக்கங்காட்டிக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இலேர்னிங் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் 140+ சிஸ்டம்ஸ் நம்மளுக்கு இருக்கீங்க. அண்ட் லைப்ரரி எடுத்துகிட்டிங்கன்னா இட் இஸ் அ வெரி ஸ்பேஷியஸ் லைப்ரரி. வி ஹாவ் அபவுட் 1600+ physical books and 2700+ e-learning books here at the library. And the school timing pathinga it is between 8 to 4, but library vandu extended times vandu till 7 o'clock we have it here. And that is during the weekdays. Weekends la pathinga on working Saturdays we have about from 9 to 4 the library is open for them. And canteen eduthitinga we have a spacious canteen about at a stretch la vandu 100+ people vandu nama students vandu nama accommodate pannakoodiya oru canteen irukku. We have 2 vendors right now, and Indian and Guyanese food vandu nammalku anga kadaikum. அண்ட் ஸ்நாக்ஸ் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் அங்கே சாப்பிட்டுக்குவாங்க. வீட்டுக்கு போகும்போது தே கேன் பை டின்னர் அண்ட் கோ ஹோம். கேம்பஸ் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி ஏர் கண்டிஷன்ட் அண்ட் வைஃபை ஃபெசிலிட்டிஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. கேம்பஸ்க்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. 2 இடத்துலையும் வந்து 24 hours செக்யூரிட்டி நம்மளுக்கு இருப்பாங்க. டர்ன்ஸ்டில்ஸ் இருக்குது. ரெண்டு என்ட்ரன்ஸ்லேயுமே நம்மளுக்கு டர்ன்ஸ்டில்ஸ் இருக்குது. ஸோ யாருக்கு கேம்பஸ்க்குள்ளே ஆக்சஸ் இருக்க முடியும் இருக்குதோ அவங்க மட்டும்தான் கேம்பஸ்க்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் செக்யூரிட்டி கேமராஸ் வந்து ப்ரைம் ஸ்பாட்ஸில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ கம்ப்ளீட்லி த யூனிவர்சிட்டி இஸ் அண்டர் சர்வேலன்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இட் இஸ் அ வெரி வெரி சேஃப் பிளேஸ் அண்ட் இட் இஸ் வெரி செக்யூர்ட். தி கேம்பஸ் இஸ் வெரி செக்யூர். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ கரண்ட்டாக ஆக்டிவ் வந்து 500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஆக்டிவாக இருக்காங்க. அபவுட் 50 கண்ட்ரீஸ்லேருந்து நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ். ஸோ இங்கே அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி மிக்ஸ்ட் அட்மாஸ்பியர் வி வில் ஹாவ் ஹியர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் ஹாவ் அ குட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு வந்து நிறையா அவங்க லேர்ன் பண்ண முடியும். அண்ட் த எஜுகேஷன் இஸ் கோயிங் டு பி வெரி காம்படிட்டிவ் ஃபார் தெம். ஸோ தட் வில் ஹெல்ப் தெம் ஃபார் தியர் ஃபியூச்சர் கெரியர். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா கேம்பஸ்லேருந்து அபவுட் 1 மினிட் ட்ரைவில் வந்து நம்மளுக்கு ஹாஸ்டல் இருக்குது. அண்ட் நடந்து போனோன்னா அபவுட் 6 to 7 மினிட்ஸ் நடந்து போனால் நம்மளுக்கு ஹாஸ்டல் இருக்குங்க. ஹாஸ்டல் இஸ் இன் அ கேட்டட் கம்யூனிட்டி. அண்ட் 2 கேர்ள்ஸ்க்கு தனியாக, பாய்ஸ்க்கு தனியாக 2 டிஃப்ரெண்ட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அங்கே செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் வார்டன் வந்து நம்மளுக்கு 24 hours இருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இபி ஃபெசிலிட்டிஸ் வந்து 24 hours இருக்குது. ரூம்ஸ் பார்த்திங்கன்னா லைக் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து 4 பேர் தங்க முடியும். 2 ரூம்ஸ் ஆர் தேர், 2 பீப்புள் ஈச் இன் போத் த ரூம்ஸ். அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஏர் கண்டிஷன்டு. நம்மளுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்துட்டோம்னா லிவிங் ஸ்பேஸ் அதர் தேன் த பெட்ரூம், லிவிங் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் ஏரியா இருக்கும். கிச்சன் ஏரியா அந்த லிவிங் ஏரியா. அங்கே நம்மளுக்கு ஸ்டவ், சிலிண்டர், ரெஃப்ரிஜரேட்டர், அவன், கவுச்,
ஸ்டடி டேபிள். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்கு, ஹாஸ்டலில் இருக்கும். வி ஹாவ் அ வெண்டிங் மிஷின், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போக வேண்டாம், தே கேன் பர்ச்சேஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வெண்டிங் மிஷின்லேருந்து அங்கே எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக வி ஹாவ் அ ஸ்மால் கேன்டீன் தேர் இன் த ஹாஸ்டல். ஸோ அவங்க வந்து வெளியே வந்து வாங்காமல் தே கேன் பர்ச்சேஸ் தயர் டின்னர் தேர் இன் த ஹாஸ்டல் இட் செல்ஃப். ஒன்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோன்னோ, அட்மிஷன் டீம் வந்து ஸ்டூடெண்ட்ஸை டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. அட்மிஷன் ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேட் பண்ணிவிட்டு, ஒன்ஸ் அவங்க அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண உடனே ஸ்டூடெண்ட் வந்து இங்கே கேம்பஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி தேர் வில் பி அன் இன்ட்ரடக்ஷன் வித் த ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு இங்கே கயானாவில் வந்து லிவிங் ஸ்டைல் எப்படி இருக்கும், லிவிங் எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்கும், இங்கே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஓரியன்டேஷன் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ட்ராவல் பண்ணோடனையும் அட்மின் டீம் வந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது அட்மிஷன் டீம் வந்து தே வில் பி இன் டச் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் அன்டில் தே ரீச் ஹியர் சேஃப்லி. அண்ட் இங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அட்மின் டீம் வந்து ஸ்டூடெண்ட்டை பிக் பண்ணி அவங்கள ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணிவிட்டு சின்ஸ் த ஸ்டூடெண்ட் ஆர் நியூ டு திஸ் பிளேஸ், அவங்களுக்கு வந்து தே த யூனிவர்சிட்டி வில் ப்ரொவைட் த ஸ்டூடெண்ட் வித் 7 days ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் ஃபார் ஆல் த த்ரீ மீல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இமீடியட்டாக அவங்க ஹாஸ்டலில் வந்தோடனே தே வில் ஹாவ் அன் அகாமடேஷன் அட் த ஹாஸ்டல் அண்ட் வைஃபை ஆக்சஸ் வில் பி இமீடியட்லி கிவன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு நாங்கள் சேஃபாக ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அண்ட் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் டீம் வந்து ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் மேனேஜர் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டூடெண்ட்டை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, அவங்க நல்லா இருக்காங்களா, இன்னும் ஏதாவது ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கேட்டுட்டு ஸ்டூடெண்ட்டை வந்து கேம்பஸ்க்கு கூட்டிகிட்டு வருவாங்க. கேம்பஸை கூட்டிகிட்டு வந்து அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னோ அலாங் வித் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அவங்க வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார்ம் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணோன்னோ அவங்க லோக்கல் இன்சூரன்ஸ் வந்து அவங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ எனி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வித் இன் கயானா, இங்கே வந்ததுலேருந்து என்ன எக்ஸ்பென்ஸ்னாலும் வந்து தே வில் ஹாவ் த இன்சூரன்ஸ் கவரேஜ் ஹியர் இன் கயானா. ஆஃப்டர் தட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ஸ்டூடெண்ட் குவாடினேட்டர் வந்து அவங்கள வெளியே பர்ச்சேஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா இனிஷியலாக அவங்களுக்கு இங்கே எதுவுமே தெரியாது. ஸோ கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு இனிஷியல் பர்ச்சேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிம் கார்டு, கரன்சி எக்ஸ்சேஞ்சு, இல்லை வேறு ஏதாவது பேசிக்காக பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்க பர்ச்சேஸ் பண்ண இங்கே தான் மார்க்கெட் பிளேஸு, இதுதான் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்க பேசிக் பர்ச்சேஸ் முடிஞ்சோடனையும் கேம்பஸ் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. After when they come to the campus, immediately since the registration process is over for them, the students will get the Wi-Fi access and the campus access. And then avangala vandu avangaloda respective college ku vandu naanga introduce panniduvom. So first introduction will be with the college dean, then with the HOD of the department, and then the faculties and the faculty advisors. Initially students vandu ipo India la irundhu inga varanga na they will be coming after their 12th, so they will be enrolled into their pre-medical. That will be 5.5 years and the 5.5 years one will be a bridge between the medical course and the their previous education. So in the bridging course bodu avangalukku edhaala difficulties irundhadna and the faculties advisors vandu id identify panni and the students ku vandu academic counseling vandu avangala refer pannuvaanga. So and the academic counseling bodu faculties vandu avangakitta enna challenges irukku, enna difficult ah irukku abingiradha identify panni before they go into the medical course all avangalukku enna அவங்க சேலஞ்சஸ் எங்கே அவங்க மீட் அவுட் பண்ணணுங்கிறத வந்து அவங்களுக்கு கிளியராக சொல்லி தே வில் கெட் தம் அலாங் வித் தி அகடமிக் கவுன்சிலிங். இங்கே கேம்பஸில் வந்து பர்சனல் கவுன்சிலிங் அண்ட் கெரியர் கவுன்சிலிங் இருக்குது. பர்சனல் கவுன்சிலிங் வந்து சின்ஸ் த ஸ்டூடெண்ட் ஆர் அவே ஃப்ரம் த யுவர் ஹவுஸ், சம்டைம்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ஸ் இருந்தால் த ஃபேக்கல்ட்டி அட்வைசர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கிளாஸ் வில் ஐடென்டிஃபை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் தெம்செல்ஸ் வில் கம் ஃபார் அ கவுன்சிலிங் செஷன் அண்ட் தே வில் பி இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் அ செஷன். அப்போ அந்த செஷன் போது வந்து தேர் வில் பி கைடன்ஸ் கிவன் பை அ ப்ரொஃபஷனல் கவுன்சிலர், அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி அவங்க ஸ்டெபிளைஸ் ஆகலாம் இல்லாட்டி அவங்களுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். கெரியர் கவுன்சிலிங் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தியர் அகடமிக். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது கெரியரில் வந்து எப்படி அவங்க ப்ரொசீட் பண்ணுங்கும் போது அவங்க ரெகுலர் கிளாஸஸ் போதே வந்து தே ஆர் கிவன் வித் அ கெரியர் கவுன்சிலிங் அலாங் வித் தட். இப்போ இன்கேஸ் அவங்க யாரையாவது பர்சனலாக மீட் பண்ணி அவங்க ஹெச்ஓடியோ இல்லாட்டி வந்து டீனை மீட் பண்ணி அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுக்க முடியும்னா தே கேன் கோ வித் தி ரெக்கமெண்டேஷன்ஸ்.
இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஏதாவது ஒரு கிரீவியன்ஸோ இல்லாட்டி வந்து ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இஸ் அசைன் டு அ ஸ்டூடெண்ட் குவாடினேட்டர். ஸோ தட் பர்டிகுலர் குவாடினேட்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் ஸ்டூடெண்ட். அவங்களோட என்ன கன்சர்ன்ஸ்னாலும் தே கேன் கோ டு த ஸ்டூடெண்ட் குவாடினேட்டர் அண்ட் தே கேன் டெல் தெம் அண்ட் தேர் கன்சர்ன்ஸ் வில் பி டேக்கன் டு த அதர் டிபார்ட்மெண்ட் அண்ட் தட் வில் பி அட்ரெஸ்ட். இது இல்லாமல் இந்த கிரீவியன்ஸ் தெர் இஸ் அ போர்ட்டல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தே கேன் லாஜ் இன் தியர் கம்ப்ளைண்ட்ஸ். அப்படி இல்லாமல் பர்சனலாக போய் சொல்லணும்னாலும் தே கேன் விசிட் த ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் தே கேன் டாக் டு த ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் குவாடினேட்டர். இதுவும் இல்லாமல் லைக் இஃப் தெர் இஸ் அ ஃபீட்பேக் செஷன் விச் இஸ் அரேஞ்ச்ட் பை த யூனிவர்சிட்டி. கிளாஸ் வைஸாக சொல்லணுன்னா ரெப்ரஸன்டேட்டிவ் கிட்ட சொல்லி தட் வில் பி இன்ஃபார்ம் டு தி அத்தாரிட்டி டு த கிளாஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் டியூரிங் த ஃபீட்பேக் செஷன் அண்ட் வி மேக் ஷுர் தட் இட் இஸ் அட்ரெஸ்ட் தயர் கன்சர்ன்ஸ் ஆர் அட்ரெஸ்ட் பை த நெக்ஸ்ட் ஃபாலோயிங் வீக் பிகாஸ் எவ்ரி ஃபாலோயிங் வீக் அந்த ஃபீட்பேக் செஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த கன்சர்ன்ஸ் அட்ரஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்த்து அல்டிமேட்லி த யூனிவர்சிட்டி வாண்ட்ஸ் டு மேக் ஷுர் தட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் கன்சர்ன்ஸ் ஆர் அட்ரெஸ்ட் அண்ட் தேர் ஹாப்பி during their education here at Guyana. And the students' education clinicals, after the pre-medical, the students will be doing their clinical rotations. Clinical rotations are in Guyana, Philippines, US. So in all the three places, there are the clinical coordinators. So here, Guyana enna support system kadakido, the same support system will be delivered in Philippines and US also. So that the students' requirements are met here. So these are the basic facilities which is available at Texila. So we welcome you all to Texila. We are here to support you. Thank you. I'm Mary Josephine Judy, the assistant registrar.